எல்லாருக்கும் வணக்கம் வர்ச்சுவல் ஹாஸ் ஸ்டூ ஆல் ஆஃப் யூ வெல்கம் பேக் ட மை சேனல் ஆக்சுவலி ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் இந்த வீடியோ எடுக்கிறேன் என் வாய்ஸ் ஏன் காதுக்கே கொஞ்சம் விசித்திரமாக கேட்குது உங்களுக்கும் அப்படி இருக்கா இல்லையான்னு தெரியல பட் ஐ ஜஸ்ட் ரியலி வாண்ட்டட் திஸ் வீடியோ டு கோல் லைவ் டுடே ஸோ அதனால் ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் மை கட்டக்குரல் கொஞ்ச நேரத்தில் அதுவே சரியாயிடும் ஸோ ஏன் இந்த வீடியோக்கு வந்து ஒரு செப்பரேட் இன்ட்ரோ நான் வந்து கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் நாட்ஸ் பிகாஸ் ஒரு ரெண்டு வீடியோவுக்கு முன்னாடியே நான் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு நியூஸ் சொன்னேன் என்னோட சூட் கேஸ் வந்து விஸ்தாராக்காரங்க சென்னையிலேயே விட்டுட்டாங்க என்னை மட்டும் மும்பை அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் மறுநாள் மார்னிங்கே வருவோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அது வரலன்னு அதுக்கப்புறம் அது பயங்கர ஓப்பன் ஹெண்டடா நான் விட்டுட்டேன் அந்த விளாக்லேயும் என்னாச்சுன்னு சொல்லல அதுக்கு அடுத்துதான் நான் போட்டேன் மும்பை ஃபேமிலி விளாக்லேயும் என்னாச்சுன்னு சொல்லல அண்ட் கமெண்ட்ஸ்ல ஜெனுவன் ஆர் சோ மெனிஃப்யூர் சோ ஸ்வீட் நீங்க அதை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ லைக் இந்த வீடியோவில் கண்டிப்பா கிளியர் பண்ணிட்டோம் நோ நான் வந்து ஐ லவ் விஸ்தாரா ஃபுட் அண்ட் ஒரு மாதிரி அந்த ஹாஸ்பிட்டாலிட்டியே நல்லா இருந்தது ஆனா நான் மும்பை போய் ரீச் ஆன உடனே தே டோல் மீ தேட் மை பேக் வாஸ் லெஃப்ட் பேக் இன் சென்னை அதுக்கு ரீசன் என்னன்னா நான் வந்து மும்பைல இருக்கிற என்னோட ஃபேமிலிக்கு சில கிஃப்ட்ஸ் வாங்கியிருந்தேன் அதுல சில பேருக்கு நான் பர்ஃபியூம் பாட்டில்ஸ் வாங்கியிருந்தேன் சோ அந்த பர்ஃபியூம் பாட்டில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரே பேக்ல வச்சிருந்தேன் விச் தே ஃபவுண்ட் சஸ்பிஷியஸ் தி ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அண்ட் எனக்கு அங்கே கேட்கும் போது தே ஆஸ்ட்மி ஐ யூ கேரி இங் லிக்க பாட்டில்ஸ்னா சார் நோ டெஃபினெட்லி நாட் ஏன்னா அவங்க சொன்னாங்க நீங்கள் லிக்க பாட்டில்ஸ் கேரி பண்ணுறீங்கன்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டிஸ் அது தூக்கி போட்டுருவாங்க சார் தாராளமாக ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அது எல்லா பர்ஃபியூம் பாட்டில்ஸ் தான் ஸோ திஸ் குனபி நோ ப்ராப்ளம் ஸோ தி சார் ஓகே அப்போ பர்ஃபியூம் பாட்டில்ஸ் தானே உடனே கிளியர் பண்ணிடுவாங்க லைக் யூனோ அந்த அந்த செக்யூரிட்டி செக்லிருந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க ஸோ அது வந்து அடுத்த ஃப்ளைட்டில் உங்களுக்கு மும்பை வந்து சேர்ந்துருவனு இதுக்கு முன்னாடியும் நான் மும்பை போகும்போது ஒரு வெட்டிங்காக நான் ஜெய்ப்பூர் போகும்போது மும்பை வாஸ் லைக் மை டிரான்சிட் ஸோ அப்பவும் என்னோட பேக் வந்து விட்டுட்டு வந்துட்டாங்க அண்ட் அப்போ தே சார் நீங்க உள்ள ஏதோ பேட்டரி ஐட்டம் வச்சிருக்கீங்க அண்ட் வி ஆல் தாட் ஓகே நான் வந்து ஜென்ரலா ஒரு டேப் கேரி பண்ணுவேன் ஷூட்டிங்க்கு அன்னைக்கு வந்து பேக் பண்ணும் நான் ராகவ் கிட்ட கேட்டேன் நான் டேப் எடுத்துட்டு வரட்டுமா ராகவ் வாஸ் லைக் இல்ல இல்ல வேணா டேப்லாம் வேணான்னு ஸோ என்னோட ஐடியா என்னன்னா ஓ நான் டேப் வந்து திரும்ப என்னோட ஹேண்ட் பேக் போடுறதுக்கு பதிலாக ஒருவேளை சூட் கேஸ்லேயே வச்சு மூடிட்டேனோ அப்படின்னு நான் சொல்லிட்டு ஐ வாஸ் ஆக்சுவலி ஃபீலிங் கில்ட்டி சே இப்படி சரியாக பேக் பண்ணாமல் என் பேக்கை விட்டுட்டோமே அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் கடைசியில் என் பேக் வரும்போது பார்த்தா அதில் டேபுலாம் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு ஃபால்ஸ் எல்லாம் அவங்க வந்து தப்பாக அது அது வேறு ஏதோ ஒரு விஷயத்த வந்து பேட்ரின்னு நினச்சி வச்சுக்கிட்டாங்க அதில் ஒன்றுமே கிடையாது அது அப்படியே கொடுத்துட்டாங்க ஸோ இந்த தடவையும் வந்துட்டு சரி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் மார்னிங் நைன் ஓ கிளாக் வரும்னு சொன்னாங்க நைன் ஓ கிளாக் என் கையில் வந்துடும் சொன்னாங்க நைன் ஓ கிளாக் ஃபோன் பண்ணால் அது சென்னையிலருந்தே கிளம்பல லெவன் ஓ கிளாக் தான் கிளம்போ உங்களுக்கு வந்து ஒரு டூ ஓ கிளாக் த்ரீ ஓ கிளாக் அப்படி வந்துடும் என்னவோ சொன்னாங்க அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லை ஆக்சுவலி ரெண்டு தடவை எதுவும் வராமல் போச்சு அதுக்கப்புறம் நான் சொன்னேன் ராகவ் இந்த கான்வர்சேஷன்ல நான் இன்வால்வே ஆகணும்னு ஆசைப்படல என் பேக் எப்போ என் கண்ணு முன்னாடி இருக்கோ என்னை கூப்பிட்டு மட்டும் சொல்ல என் கண்ணு முன்னாடி இருக்கு பிகாஸ் அந்த ஒரு ஆங்ஸைட்டி எனக்கு ஆகிட்டே இருந்தது ஐ வாஸ் லைக் ஓ ஓகே இப்போ கொடுத்துருவாங்க கொடுக்க மாட்டாங்க பிகாஸ் என்னோடய ஃபேஸ் வாஷ் அதில் இருந்தது அண்ட் லைக் லாட் ஆஃப் மை எசென்ஷியல் திங்ஸ் கடைசியில் ஏதோ ஒரு நாலு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ என் பேக் வந்துச்சுங்க ஆக்சுவலி நாங்கள் ராஜேஷ் மாமா வீட்டுக்கு போயிருந்தோம் அங்கே நான் தூங்கியே தூங்கிட்டேன் என்னை எழுப்பி ராகவ் சேத் சீ உன் பேக் வந்தாச்சு அப்படின்ட்டு அப்போது அது குளிச்சிருக்கலாம்னா ஆனால் அப்போ சோம்பேறி நாங்கள் வந்து ஏற்கனவே வெளில போய் நிறைய சாட்லாம் சாப்பிடணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தோம் குளிச்சு அந்த டைமிங்கை வந்து பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபுல் டே அப்படியே இருந்துட்டேன் திரும்ப வந்து எங்களோட ஏர் பிக்கு போயிட்டு தான் நான் வந்து குளிச்சேன் பட் எஸ் தி கேவ் மீ மை பேக் இட் ஜஸ்ட் டுக் லாட் லாங்கர் தென் எக்ஸ்பெக்டட் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ லைக் அ டிப் ஃபார் ஆல் ஆஃப் வியூ சப்போஸ் நீங்க எங்கேயாவது போறீங்க இல்லை நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் வாங்கிட்டு போகிறீங்க இல்லை உங்களுக்காக வாங்கிட்டு போகிறீங்க பர்ஃப்யூம்ஸ் நிறைய வச்சுருக்கீங்கன்னா டோன்ட் கேரி மோர் தேன் லைக் டூ பாட்டில்ஸ் இந்த த சேம் பேக் இந்த சேம் சூட் கேஸ் இஃப் பாசிபிள் இஃப் யுர் ட்ராவலிங் வித் அதர் பீப்புள் பிரித்து போடுங்க விச் இஸ் வாட் மை மாம் யூஸ் டு ஆல்வேஸ் டூ எங்கள் அம்மாவை அப்பா சொல்லுவாங்க பர்ஃப்யூமா பர்ஃப்யூம் பிரித்து போடுங்க இந்த பேக்கில் ரெண்டு போடுங்க அந்த பேக்கில் ரெண்டு போடுங்கன்னு

நீங்க இப்ப பாக்க போறீங்க ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து மும்பை டு பூனே ஒரு ஹைவே ரொம்ப நல்லா இருக்கும் சொன்ன ஆனா அங்க வந்து ஆக்சுவலி ராகவ் கியூட்டா நிறைய வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்திருக்காரு அது எதுவுமே நான் வந்து அந்த வீடியோல போடல சோ அதனால இப்ப வந்து ஃபர்ஸ்ட் நீங்க மும்பை டு பூனே அந்த ஹைவேல நாங்கள் எடுத்த சில கிளிப்ஸ் பாருங்க அதுக்கப்புறமா மும்பையிலேயே ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஃபேமஸ் டெம்பிள்ஸ் ஐ திங்க் இஸ் தி சித்தி விநாயக் டெம்பிள் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ செலிபிரிட்டி டெம்பிள் எல்லாருமே அவங்களோட கல்யாண பத்திரிக்கை அங்கே எடுத்துட்டு போவாங்க படம் ரிலீஸ் இருந்ததுன்னு அங்கே போய் ப்ரே பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஆக்சுவலி நான் அந்த டெம்பிள் போறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் அமிதாப் பச்சன்லாம் அங்கே வந்து நிறைய போவார் அண்ட் இப்போ ரீசெண்டா ரகுல் பிரீத் சிங்க்கு கல்யாணம் ஆச்சுல அவங்களும் அவங்களோட பத்திரிகை வந்து சித்தி விநாயக் டெம்பிளுக்கு தான் கொண்டு போனாங்க அசோசியேஷன் வித் டெம்பிள் அண்ட் குமார் மாமா ஹூ இஸ் லஸ்ஸீஸ் பிரதர் அவர் வந்து அந்த டெம்பிளுக்கு ரெகுலராக போவார் ஸோ அங்க அவருக்கு நிறைய தெரிஞ்சவங்க இருக்காங்க ஹீ நியூ த பர்ஃபெக்ட் டைம் ஃபர் அஸ் டு விசிட் ஸோ பியூட்டிஃபுல்லாக நாங்க அங்க போனோம் அது அது தான் என்னால ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சது அங்கேன்ட்டு ஸோ அதெல்லாம் நீங்க பாருங்க அண்ட் நடுல நடுல எங்கயாவது எனக்கு வந்து பேசணும்னு தோணுச்சுன்னா நானும் ஸோ இது தாங்க அந்த மும்பை பூனே ஹைவேல நாங்கள் ஷூட் பண்ண சில கிளிப்ஸ் இட்ஸ் நாட் அ லாட் பட் ராகவ் ஆக்சுவலி மேட் அன் எஃபர்ட் டு ஷூட் தீஸ் ஃபர் மீ ஸோ ஐ கேன் அப்லோட் இட் அண்ட் ஷோ யூ கைஸ் ஸோ ஐ டெஃபினெட்லி டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் ஹிஸ் எஃபர்ட் இந்த டனல்லாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது அண்ட் விர்ச்சுனேட் தட் நாங்கள் டே டைம்லேயும் அந்த ஹைவே பார்த்தோம் அண்ட் நைட்லேயும் ரிட்டர்ன் வரும்போது இட் லுக் வெரி டிஃப்ரெண்ட் தி லேண்ட்ஸ்கேப் உஸ் ஜஸ்ட் சோ பிரிட்டி அண்ட் போகும்போதும் சரி வரும்போதும் சரி கரெக்டாக அந்த ஹைவே என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி தே ஹாவ் லைக்

ஜொமேட்டோவில் ஒரு கேட்டகிரி அந்த மாதிரி தாங்க இந்த இரானியன் கேஃபே இங்கே வந்து பானி கம் அதாவது தண்ணி கம்மியாக நிறைய பால் போட்டு டீ ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பன் பட்டர் பன் மஸ்கா இஸ் வெரி ஃபேமஸ் நடுவில் சக்கரை போட்டு கொடுப்பாங்க இதில் வந்து சாஃப்ட் பாவும் இருக்கு ஹார்ட் பாவும் இருக்கு ஐ லவ் போத் ஆஃப் தெம் the local streets of mumbai yeah, I love the <laughs> bye bye <laughs> அண்ட் குமார் மாமாவுக்கு இந்த மாதிரி நிறைய இடம் வந்து பாம்பேயில் தெரியும் அண்ட் அங்கெல்லாம் எங்களை சில இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க ஹீ இஸ் ரியலி தக்லேஃப் தெரியுங்களா எங்கே போனாலும் குமார் மாமாவுக்கு அவ்வளோ ஒரு நல்ல ரெப்யூட்டேஷன் இருக்குது தே ஆல் ரியலி ரியலி லவ் ஹிம் இது வந்து குமார் மாமாவோட பழைய வீடுலேருந்து இருக்கிற ஒரு வியூ எங்கள் மாமியார் இங்கே வந்து நிறைய இந்த வியூவையும் ரசிச்சிருக்காங்க ட்ரெயின் போகிறதுலாம் அவங்களுக்கு ஒரு கேம் மாதிரின்னு சொல்லுவாங்க எத்தனை ட்ரெயின் போகுதுன்னு பார்க்கறதுக்கெல்லாம் அதே இடத்துல நின்று அந்த வியூவை ரசித்ததே இஸ் ஜஸ்ட் வெரி ஸ்பெஷல் ஃபார் ராகவன் ஐ குமார் மாமா எங்களை அடுத்ததாக ஏ ஒன் சமோசா ஃபேக்ட்ரின்னே சொல்லலாங்க அங்கே கூட்டிகிட்டு போனாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சமோசாஸ்க்கு ஒரு ஹோல்சேல் ஷாப் சைக்கிளில் போய் ஏரியா ஏரியாவாக சப்ளை பண்ணுறதுக்கும் இங்கே தான் வந்து ஹோல்சேலில் வாங்குவாங்களேன் அண்ட் இவங்க தான் நிறைய தியேட்டர்ஸ் இன் மும்பைக்கு சப்ளையும் பண்ணுறாங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் சமோசாஸ் அண்ட் நிறைய ஈட்டபிள்ஸ் இருந்ததுங்க பட் மை ஃபேவரட் வித் கொரியன் க்ரீம் சீஸ் பன் அண்ட் கார்ன் சீஸ் சமோசா ரொம்ப யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இங்கே வந்து முத்து அண்ணான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் தமிழ்காரர் அவரை கண்டிப்பாக நீ மீட் பண்ணுன்னு தான் குமார் மாமாயை அங்கே கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தா உள்ளேருந்து இருந்து நிறைய ஸ்டாஃப் வெளியில் வந்தாங்க இவங்க எல்லாருமே திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கிற தமிழ்காரங்க தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவங்கள பார்த்ததில் அண்ட் அவங்களும் என் சீரியல் பார்க்கறாங்கன்னு கேட்டப்போ அது இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது மும்பை என்ன ஊருக்கு போகலாம்

ரொம்ப நிறைய சாப்பிட்டுட்டோங்கிறதுனால அவங்கள வீட்டில் விட்டுட்டோம் நீங்கள் ஆட்டோ எடுத்துகிட்டு வாங்கன்னு ஸோ நாங்கள் கொஞ்சம் குயிக்காக கிளம்பி தொப்பி கூலிங் க்ளாஸ் எல்லாம் போட்டுட்டு இட்ஸ் அ ட்வெண்ட்டி மினிட் வாக் ஃப்ரம் ஒன் மாமாஸ் ஹவுஸ் டு தி அதர் மாமாஸ் ஹவுஸ் அண்ட் ஒரு கொண்ட வாக் இட் பிகாஸ் அங்கே போய் மறுபடியும் அவங்க வந்து ஒரு சாலி ரெஸ்டாரண்ட்டை கூட்டிகிட்டு போகிற சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பேர்னிங்லாம் திரும்ப லோட் பண்ணுறதுக்கு தான்

பட் ஆல்சோ என்ன தெரியுங்களா பியாண்ட் லைக் இட் பீங் அ வே ஆஃப் எக்ஸசைஸ் இன் பர்னிங் கேலரிஸ் த பெஸ்ட் வே யூ கேன் சி சிட்டி இஸ் பை வாக்கிங் ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் மட்டும் நடந்து போகாமல் டாக்ஸிலையோ இல்லை ஆட்டோலேயோ போயிருந்தோன்னா விட் நெவர் பின் ஏபிள் டு ஃபீட் தீஸ் லவ்லி கவுஸ் ஸோ கு ராஜேஷ் மாமா வீட்டிலேருந்து குமார் மாமா வீட்டுக்கு போகிற வழியில் இந்த மாதிரி ஒரு லைக் சென்னையில் நான் நிறைய கோஷாலாக்கெலாம் போயிருக்கேன் பட் இது வந்து ஒரு ஸ்வீட்டான ஸ்பாட் இருந்தது தே ஹேட் லைக் எயிட் டு டென் கவுஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து ஹெல்தி கவு லட்டுஸ் அண்ட் ஸ்பின்னச் எல்லாம் வச்சுருந்தாங்க விச் யூஆர் ஏபிள் டு ஃபீட் தெம் நாங்கள் பார்த்த வரைக்கும் தே ட்ரீட்டட் தீஸ் கவுஸ் ரீலி வெல் அண்ட் வீ ஹேட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபீட் தெம் ஸோ வை நாட் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு அந்த லட்டுஸ் அண்ட் கொஞ்சம் கீரை எல்லாம் அங்கே இருந்தது அதெல்லாம் எடுத்து கொடுத்தோம் அண்ட் அவங்களும் ரொம்ப க்யூட்டாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அண்ட் அதுக்கப்புறம் ரோட் சைடில் இருக்கிற நிறைய ஷாப்ஸ் எங்களால் பார்க்க முடிஞ்சது அண்ட் சம் சம்ஹ் யூ கெட் த ட்ரூ எஸன்ஸ் ஆஃப் அ சிட்டி வென் யூ வாக் ஸோ நீங்களும் ஏதாவது ஒரு புது சிட்டிக்கு போகிறீங்க அது விதின் இந்தியாவாக இருக்கட்டும் இல்லை வெளில எங்கேயாவது இருக்கட்டும் ஜஸ்ட் டேக் சம் டைம் டு வாக் அரவுண்ட் அண்ட் இட் ஆக்சுவலி கிவ் யூ அ டிஃப்ரெண்ட் வியூ ஆஃப் த சிட்டி அண்ட் ஃபைனலி சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் குமார் மாமா வீட்டையும் ரீச் பண்ணிட்டோம் அவங்க வீட்டுக்கு கீழே இருக்கிற இந்த குஜராத்தி ரெஸ்டாரண்ட்டுக்கும் வந்தாச்சு ஃபுல் ஃபேமிலியும் வந்து கரெக்டாக அசம்பிள் ஆகிட்டோம் அண்ட் இது வந்து ஐ டோன்ட் நோ இஃப் யூ கைஸ் ஹவ் அப்படின் டு ராஜ்தானி சென்னையில் ஒரு ராஜஸ்தானி தாலி மாதிரி சர்வ் பண்ணுவாங்க இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ சிமிலர் கான்செப்ட் வெரி சிமிலர் டிஷ்ஷஸ் பட் த டேஸ்ட் வாஸ் அமேசிங் அண்ட் இங்கே வந்து வி ஆக்சுவலி ஹவ் போத் சைட்ஸ் ஆஃப் த ஃபேமிலி ஸோ ராஜேஷ் மாமா வந்து லஸ்ஸி அம்மா அதாவது என்னோடய மாமியாரோட மெட்டர்னல் கசின் அண்ட் குமார் மாமா வந்து பெட்டர்னல் கசின் அதாவது அம்மா வீட்டு சொந்தம் அப்பா வீட்டு சொந்தம் ஆனால் எல்லாருமே ஒன்றா ஒரே ஃபேமிலி மாதிரி இங்கே உட்காந்து சாப்பிட்டது இஸ் லிட்ரலி கோல்ஸ் இல்லை ட்ரீம் கம் ட்ரூ ஸோ டச் உட் டச் உட் சொல்லி நான் இந்த சாப்பாடு சாப்பிட்டேன் அந்த குஜராத்தி தாலி சாப்பிட்டு ஆனந்தமாக இன்பமாக ஒரு தூக்கத்தை போட்டுட்டு வி லெஃப்ட் ஃபார் எ நைட் ட்ரைவ் அரவுண்ட் மும்பை நைட் ட்ரைவ் எதுக்கு போனோன்னா நம்பர் ஒன் டு அவாய்ட் டிராஃபிக் அண்ட் டு ஆல்சோ வியூ த சிட்டி இன் அ டிஃப்ரெண்ட் லைட் இது தாங்க நான் ரொம்ப போகணுன்னு ஆசைப்பட்ட நம்ம ஷாருக் கான் அவரோட வீட்டு கேட்

it's an amazing talent kunjanero or kai kale or vidama vechittale namukku marthu pogu really kudos to him for his hard work

நம்ம பார்க்குற வீடு தான் அம்பானி அவரோட டாட்டருக்கு கிஃப்ட் பண்ண பங்களோவா திஸ் இஸ் also a massive massive ஹவுஸுங்க ஆனால் இது ட்ரெய்லர் தான் மெயின் பிக்சர் இன்னும் பாக்கி இருக்குங்கிற மாதிரி இதுக்கப்புறம் எங்களை கூட்டிகிட்டு போனார் அந்த டிரைவர் அண்ணா அம்பானி அவங்களோட ஆண்டாலியா ஐ எம் நாட் ஷியோர் பில்டிங் எக்ஸாக்ட்லி இஸ் கால்ட் பட் அது வந்து இட்ஸ் லைக் அ டவர் இட்ஸ் ஹியூஜ் அது வந்து நீங்கள் நிறைய ரோட்ல இருந்து பார்த்தாலும் அது வந்து உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ரொம்ப பெருசா இருந்தது லிட்ரலி கார்லேருந்து என் மண்டையை வெளில விட்டு நல்ல மேலே பார்த்தாலும் அந்த வீட்டோட ஃபுல் ஸ்ட்ரக்சரே எனக்கு தெரியும் இதெல்லாம் பார்க்கறதுக்குள்ளேயே பயங்கரமாக பசிச்சுதுங்க ஸோ நிறைய ரிசர்ச்லாம் பண்ணாமல் டிரைவர் அண்ணாக்கிட்டயே சொன்னோம் ப்ளீஸ் எங்களை ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போங்கன்னு And what a coincidence he took us to Delhi Darbar. ஐ திங்க் இதே டெல்லி தர்பாருங்க லிட்ரலி த சேம் லோகோ த சேம் நேமோட துபாயில் ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும் அண்ட் ஐ ஹேவ் சச் ஃபாண்ட் மெமரிஸ் நான் எங்கள் அப்பா அம்மா அண்ணா எப்போவுமே டெல்லி தர்பார் போவோம் அங்கே வந்து பட்டர் சிக்கன் அண்ட் ருமாலி ரோட்டி வாஸ் ஆல்வேஸ் மை ஃபேவரேட் இப்போ பிகாஸ் ஐம் அ வெஜிடேரியன் ஐ ஹேட் பன்னீர் பட்டர் மசாலா அண்ட் ருமாலி ரோட்டி த ருமாலி ரோட்டி டேஸ்டட் த சேம் மேட் மீ ஃபீல் சோ நாஸ்டால்ஜிக் அண்ட் மேட் மை பேரண்ட்ஸ் ஃபீல் ஸோ க்ளோஸ் டு மீ அண்ட் கண்டிப்பாக எங்கள் அப்பாவை வந்து மும்பை கூட்டு போய் இந்த டெல்லி வார்ட் கூட்டிட்டு போனோங்கிறது இஸ் லைக் ஆன் மை பாக்கிஸ் பெஸ்ட் அது முடிச்சதும் ஜாய் அங்கிள்க்கு ஒரு ஆசைங்க நாங்க மும்பை லேண்ட் ஆனதுல ஃபயர் பேண்ட் ஃபயர் பேண்ட் கேட்டுகிட்டே இருந்தாரு ஆனா இனிமே கேட்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் நாத்த த ஃபயர் இயர்லி ஹர்ட்ஸ் யூ நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டா இருந்தாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட சுடாம அவங்க வந்து பானை உள்ள போடுவாங்க பட் இட் ஹாஸ் லைக் ஃபீலிங் ஒரு தீஞ்சு போன டேஸ்ட் வச்சா ஜாய் அங்கிள் கெப்சே தெரியலப்பா டோஸ்டடா இருக்கு அவ்வளவுதான் அப்படின்னாரு பட் வீ ஹேட் நைன் Time seeing him go through that and next India Gate Park because it was too late, obviously, for security reasons, you're not allowed to go inside. And our we saw a good view, and obviously, Ang you see the Taj right opposite to it. So, to Anga Mumbai lernde Deepika Kita the Patina stories Lanka Taranjikto. Next, we came to the Nariman Point in Mumbai, which is hands down my most favorite view. By the time I came here, I was already so sleepy, so I don't. திங்க் ஐ ரியலி என்ஜாய்ட் எனி திங் நான் உட்காந்துக்கிட்டே தூங்கிக்கிட்டே இருந்தேன் பட் ஐ டெஃபினெட்லி வான்ட் டு கோ பேக் ஒரு தடவையாவது இங்கே சன் செட் பார்க்கணுங்கிறது ஆசையாக இருக்குது அண்ட் ராகவன் ஐ ஹவ் ஆல்ரெடி மேட் பிளான்ஸ் தட் வீ ட் கோ பேக் வெரி சூன் அண்ட் லைக் ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் இன் திஸ் பாயிண்ட் ஆல்சோ இங்கே நிறைய மசாஜ்லாம் கொடுக்குறாங்கங்க

ஹியூஸ் சோ ஸ்ட்ராங் ஐ டோன்ட் நோ அவர் எவ்வளோ மசாஜஸ் பண்ணுவார் இல்லை வாட் ஹி டஸ் பட் அவர் ப்ரெஷர் போடும்போது லைக் நம்ம காலாக இல்லைனா கூட ஒரு ராகுவுக்கு மெசேஜ் பண்ணும்போது மசாஜ் பண்ணும்போது எனக்கே தோணிச்சு லைக் உம்மைக்கோட அவர் நல்லா அழுத்தி பண்ணுறாரு அப்படின்ட்டு